ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு VAJ ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ப்ளாக் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் 5 days டே அண்ட் நைட் தூங்காமல் செய்த ஒர்க்கு எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதாவது இப்போ பேக்கிங் ரிலேட்டடாக இல்லாத வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் நான் வேறு ஒரு நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரொடக்ஷன் பேசி போர் அடிக்க விரும்பலை, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த டே பை டே என்னெல்லாம் ஒர்க்ஸ் வந்து செய்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் 20ஆம் தேதி நான் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் தான் செய்திருந்தேன், ஏன்னா அதுதான் நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்கை விடவும் அதிக நாள், அதாவது மேக்ஸிமம் நமக்கு இப்போ ஹோம்மேடு செய்யும் போது 1 month வரைக்கும் நமக்கு கேரண்டியாக சொல்லலாம், 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விஷயங்களெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் பேப்பர் கட் பண்ணி வைக்கிறது, இது ஒரு பெரிய ஒர்க்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, சரிதானா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது 6-inch டின் சைஸுக்கு, மெயினாக வந்து 1/2 kg சைஸில் தான் அந்த ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ 6-inch டின் சைஸுக்கு வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த சைடுலேயும் நமக்கு வந்து பட்டர் பேப்பர் கவர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் அதை எப்படி பண்ணேங்கிறது மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு கட் பண்ணி தந்தது வந்து என்னோடய அப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அவ்வளோதையுமே கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓரளவுக்கு இது கவுண்ட் பண்ணலாம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு அப்புறமா கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர், அது வந்து நான் 2 tin நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஐசிங் சுகர், அது எப்படி ஹோம்மேடாக ரெடி பண்ணோங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம விப்பிங் கிரீம் பீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக, அதையும் வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல்கஹாலில் சோக் பண்ணது, இதை 1 month தாண்டிடுச்சு, இதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா சோக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ளம் கேக்குக்கு இம்பார்ட்டன்ட் வந்து சுகர் கேரமல் சிரப், நான் அது வந்து 2 tin நான் செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற 2 OTGல ஒரு OTGல பார்த்தீங்கன்னா 3 kgக்குள்ளே பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும், இன்னொரு OTGல வந்து 2 kgக்குள்ளே பேட்டர் தான் ரெடி பண்ண முடியும். ஸோ வந்து ரெண்டு மெஷர்மெண்ட் ஆனதுனால செப்பரேட்டாக தான் வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செட்டு பேக் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறமா பண்ணுறதான் உங்களுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் டின்ல நம்ம ஆல்ரெடி பாட்டம் சைட்ஸில் எல்லாம் பட்டர் பேப்பர் வைக்கிறதுனால அந்த ஒரு கேப்பில் மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி பண்ண அந்த கேக்கோட க்ரம்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு வாடியும் செய்துட்டு அந்த டின் வந்து வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஃபுல் ஆயிலியாக இருக்கிறதுனால மெதுவாக நம்ம கை வச்சு எடுத்தாலே வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய க்ரம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம டைரெக்டாக பட்டர் பேப்பர் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 kg ப்ளம் கேக்குக்குள்ளே பேட்டர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 3 kg ஸ்பெஷல் ரெசிபியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் ஆல்ரெடி 1 kg ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் எக்லெஸ் அப்புறமா லோ காஸ்ட்டுக்குள்ளது எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே சேம் ரெசிபி தான், அது வந்து 1 kg சேம் into 3 3 kg செய்யணும். இப்போ நார்மல் க்ரீம் கேக்கிலலாம் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேஜிக்கும் உள்ள அந்த ரெசிபி டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம இப்போ 3 kgக்குன்னா நம்ம கம்மியாக செய்தால் போதும் அப்படிங்கிறது, இது அப்படி கிடையாது. நம்ம ஏன்னா இதில் வந்து ஐசிங் எதுவுமே பண்ண போகிறதில்ல, சுகர் சிரப் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து 1 kg ரெசிபிக்கு 2-3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒவ்வொரு டின்னுக்கும், இப்போ 1/2 kg கேக்குன்னா கரெக்டாக 500 gramsக்குள்ளே வெயிட் கிடைக்கும். அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதாவது 1 kg 2.5 cup ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து இது மொத்தமாக நம்ம எடுக்கும்போது இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா டோட்டலாக வந்து 6 cup ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து எடுத்தால் போதும், அதாவது 3 kg மெஷர்மெண்ட்டுக்கு, அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸ்டாண்ட் மிக்சரோட பவுலில் 3 kg ரெசிபிக்குள்ளே எக்கு கம்ப்ளீட்டாக பீட் ஆகி வரும்போதே அது ஃபில் ஆகி வரும். ஸோ நம்ம வந்து அதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண முடியாது, அது அப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது என்ன சொல்கிறது ஸ்பேஸ் பார்த்தா அது வெளியே வந்துடும். ஸோ அதனால அந்த 3 kg ரெசிபிக்கு மட்டும் நான் இன்னொரு கொஞ்சம் பெருசாக பெரிய சைஸில் இருக்கிறது மாதிரியாக ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த எக்கு பீட் பண்ணதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ
பேட்டர் ரெடி ஆனதுமே ஒவ்வொரு டின்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு டின்ல 1/2 kg வேணுமா, 500 grams நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து 550 அந்த ரேஞ்சுக்கு எடுக்கணும். அப்போ தான் பேக் ஆகி கிடைக்கும் போது 500 grams அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் குறவாக நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு கூட டாப்பில் கொஞ்சம் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் பேக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே அம்மா அப்பாவும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க்கு முடிஞ்சதுமே அவங்க வந்து போவாங்க. தென் எனக்கு சின்ன மகளை வந்து இந்த மாமி வந்து பார்த்துக்கிட்டாங்க, அதனால தான் எனக்கு இவ்வளோ ஒர்க்குமே என்னால் செய்ய முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா 2 kg பேட்டருக்குள்ள கேக் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த மிக்சிங் பவுல்லே தான் வச்சு செய்திருந்தேன். ஸோ 6 inch 4 tin அந்த பேட்டர் எல்லாமே ஈக்குவலாக எடுத்து அவனில் வச்சாச்சு. அப்புறமா இந்த பேக் ஆன கேக் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த டைனிங் டேபிள் வந்து செப்பரேட்டாக எடுத்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பாட்டமில் ஃபுல்லாக வந்து அந்த எறும்பு பொடி போட்டாச்சு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கேக்கில் எறும்பு வரும். ஏன்னா அது வந்து இந்த கூல் கிளைமேட்டுக்கு வந்து இந்த சீசனுக்கு வந்து எறும்பு சீக்கிரமாக அந்த கேக்கில் ஏறும். அதே மாதிரி இந்த டேபிள் வந்து செவரில் சேர்ந்தது மாதிரியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வந்து எறும்பு வந்துடும். ஸோ கேக் ரெடி ஆனதும் வந்து ஒயர் ரேக்கில் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டமில் ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் ஸ்வெட் ஆகிடும். ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா கேக் சீக்கிரமாக கெட்டு போயிடும் சரிங்களா. ஸோ அதனால் ஒரு ஒயர் ரேக்லேயே வச்சுக்கணும். ஸோ நான் எனக்கு வந்து டோட்டலாக ஒரு செட்டில் வந்து 10 cakes வந்து ரெடி ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஒயர் ரேக்கில் ஸ்பேஸ் இல்லை. நான் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்கோட ஒர்க் எல்லாமே நெக்ஸ்ட் டே 21st வந்து ஆஃப்டர்நூன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக 16 kg கேக் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். அப்படின்னா 32 pieces வந்து கேக்கு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 kg நான் சோக்கிங் போட்டிருந்தேன். அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி 1 kg 2.5 cups அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் செய்திருந்தேன். பட் வந்து எனக்கு 3 kg 6 cups தான் தேவைப்படுச்சு. அதனால் எனக்கு பேலன்ஸ் இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் வந்து நான் கேக்கு ரெடி பண்ணி வச்சேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ யூடியூப்பில் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் வீடியோ போடுறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே சோக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்கு எல்லாத்தையுமே நான் ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு நைட்டு நான் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ரிச் ப்ளம் கேக்கு பேக் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி தென் அந்த க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய வேலை இல்லையா. ஏன்னா 32 pieces அந்த 32 boxes வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சு எடுக்கணும். ஸோ அந்த ஒர்க் வந்து நான் என் அப்பா கிட்ட கொடுத்துருந்தேன், அவங்க தான் செய்தாங்க. அதுவும் இல்லை எனக்கு பசங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த பாக்ஸ் அவ்வளோ தேவை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கேக்கையுமே ஃபர்ஸ்ட் ஒரு தின் பாலித்தீன் கவரில் போட்டு அதோடய எட்ஜஸ் வந்து சீல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கேக் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேக்கிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றா கவருக்குள்ளே எல்லாம் போட்டு சீல் பண்ணி தென் இந்த கேக் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி டேப் போட்டு கவர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ ரிச் ப்ளம் கேக்கோட ஃபுல் பேக்கிங்கும் முடிச்சாச்சு. அப்புறமா நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்குக்கு ஆரஞ்ச் ஜூஸில் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் சோக்கிங் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஒர்க்கு வந்து நான் ரிச் ப்ளம் கேக்கோட அந்த லாஸ்ட் பேட்ச் 2 ovens வச்சதுக்கு அப்புறமா அந்த சோக்கிங் போடுறதுக்குள்ளே அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த நான் ஆல்கஹாலிக் சோக்கிங்குக்கு நான் அந்த பிளாக் ரைசன்ஸும் இந்த 3 colors உள்ள டுட்டி ஃப்ரூட்டியும் தான் நான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அதில் கூட கொஞ்சம் கேஷ்யூவும் தென் ஆல்மண்டு இந்த ரெண்டையும் வந்து சின்ன சின்ன பீசஸை ஸ்லைஸ் பண்ணி அதையும் வந்து நான் சேர்த்துருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 2 sets அதையும் நான் சோக்கிங் போட்டுட்டேன். ஏன்னா ஒருவேளை பேக்கிங்குக்கு டைம் அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னா நான் ஆரஞ்ச் ஜூஸில் போடும்போது அந்த கசப்புத்தன்மை வந்துடும் இல்லையா. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் செட் சோக்கிங் போட்டு தென் 2 hours தாண்டி தான் நான் அடுத்த செட்டு வந்து சோக்கிங் கொடுத்தேன். அடுத்தது நான் நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்கோட பேக்கிங் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா 21st ஆஃப்டர்நூன் வந்து ரிச் ப்ளம் கேக்கோட ஒர்க்கு வந்து பேக்கிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆரஞ்ச் ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து சோக்கிங் போட்டுட்டு தென் அந்த சோக்கிங் டைம் முடிஞ்சதும் தென் வந்து பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அப்புறமா ஒரு வீடியோவில் யாரோ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வந்து எப்படி எடுக்கிறீங்க, என்ன மாதிரி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்னு இல்லை, ஸோ அந்த ஃபுல் அந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒர்க் ஏரியா டேபிளில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் அந்த வச்சிருக்கிற ஒவ்வொரு பிளேஸில் போய் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே அந்த ஒர்க் ஏரியாவில் டேபிளில் ஒரு சைட்லையாக வச்சுட்டு தேவைக்குள்ள திங்ஸ் மட்டும் ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்குக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு மரிச் ப்ளம் கேக்கு சொன்னது மாதிரியே ஒரு செட்டு வந்து 3 kg இன்னொரு செட்டு வந்து 2 kg அந்த மாதிரியாக தான் நான் வந்து ஃபுல் செய்திருந்தேன். இந்த நான் ஆல்காலிக் ப்ளம் கேக்கில் பார்த்தீங்கன்னா 1 kg வச்சு 5 cakes வந்து ஆர்டர் இருந்துச்சு. நான் அது வந்து 8-inch டின்லையா நான் செய்தேன். ஸோ இதுக்கு வந்து டின்னில் அந்த கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா நியர்லி 1100 grams அந்த அளவுக்கு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் பேக் ஆகி வரும்போது கரெக்டாக 1 kg வெயிட் கிடைக்கும். அதுலேயும் இந்த 3 kg பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த டின்ல விடுறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்ல வெயிட் இருக்கும், அந்த நம்ம கையில் தூக்கி அந்த பவுலோடு எடுத்து விடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் வந்து 1/2 kg கேக்கும் ஒரு 6 pieces வந்து ஆர்டர் இருந்துச்சு. அதனால் இந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 8-inch ஒரு 6-inch அதே மாதிரி 2 1/2 kg 4.5 inch டின்னும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சுகர் கேரமல் சிரப்பு வந்து 2 sets இந்த 4 bowls செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணி அதை வந்து கூலாக வச்சிடுறேன். ஸோ இந்த ப்ளம் கேக்கோட ஒர்க் எல்லாமே 23rd afternoon முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கூலாக வச்சுட்டு 23rd night வந்து பேக்கிங் பண்ணேன். ஸோ நான் 2 ப்ளம் கேக்குக்கும் இப்போ ரிச் ப்ளம் கேக்குக்கும் தென் நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக்கு ரெண்டுக்குமே வந்து 2 colorலையாக தான் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா அது மிக்ஸ் ஆகக்கூடாது இல்லையே, வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதுக்காக. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி தென் அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே என்னோடய பசங்க தான். ஸோ அந்த கேக்ஸோட பேக்கிங் வந்து 22nd night கம்ப்ளீட்டாக செய்து முடிச்சாச்சு. நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 kg கேக்ஸ் வந்து நான் செய்திருந்தேன். இதில் இப்போ பேக் பண்ணுறது வந்து 19 kg தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு அந்த க்ரீம் கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் எல்லாம் செய்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு 3 kg கூட நான் ப்ளம் கேக் செய்திருந்தேன். ஏன்னா நான் இப்போ செய்தது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் எடுத்து ஆர்டர் கன்ஃபார்மான கேக்ஸ் தான் நான் செய்திருந்தேன். ஸோ லாஸ்ட் எப்படியும் கொஞ்சம் ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்டர் கிடைக்கும் இல்லையா கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 10 pieces போல் நான் எக்ஸ்ட்ராவாக செய்து வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் 22 kg கேக்ஸ். ஸோ டோட்டலாக ரிச் ப்ளம் கேக் அப்புறமா நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் இந்த ரெண்டும் சேர்த்து 38 kg கேக் செய்திருந்தேன். ஸோ 22nd night ப்ளம் கேக்கோட ஃபுல் பேக்கிங் எல்லாமே நான் முடிச்சுட்டேன். 23rd morningலேருந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கோட அந்த ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிறிஸ்மஸோட முடிக்கிற அந்த ஃபுல் வீடியோ நான் போகணுன்னு தான் நினச்சிருந்தேன். பட் வந்து வீடியோ நியர்லி 15 minutes கிட்ட ஆகிடுச்சு. அதனால் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேலன்ஸ் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.